அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் இந்த வீடியோல பாத்துட்டீங்கன்னா சென்ற வாரம் அதற்கு முந்தைய வாரங்கள் நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்துட்டு நம்மளுக்கு அதற்கு அடுத்த வாரம் அதாவது அடுத்த வாரம் நம்மளுக்கு வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்கும் இருக்கு சந்தை எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இது பயிற்சிக்கான வீடியோ எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை இதுல வந்துட்டு நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே இல்லாம எளிமையாக சந்தையை நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் அப்படிங்கறத இந்த வீடியோவின் நோக்கமே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதற்கொண்டான கட்டண பயிற்சி கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஆனா ஆப்ஷன் வர்த்தகத்தை பத்தி மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் மற்ற எந்த நிகழ்வும் இல்லை ஆப்ஷனுங்கிறது வந்து இண்டெக்ஸுக்கும் அடங்கும் ஸ்டாக் ஆப்ஷனுக்கும் அடங்கும் அது எந்த சூழ்நிலை எந்த நேரத்துல எப்படி இருந்தா வர்த்தகம் செய்யலாங்கிறதெல்லாம் நம்ம கட்டண பயிற்சியின் நோக்கம் விருப்பங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோட ரெஃபரல் அலைஸ் டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் அதற்கு விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரேஞ்ச் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட்டாகவே இருக்கும் நியூஸ் பேஸ்டு இல்லாமல் இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் சார்ட் இல்லாமல் எப்படி வர்த்தகம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர்த்தோட கேள்வியும் அப்படித்தான் இருக்குது நிறைய பேர் நம்ம வீடியோஸை வந்துட்டு நேரம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகும்போது நம்ம கொடுக்குற டேட்டாஸ் நம்ம கொடுக்குற விவரங்கள் அவங்களுக்கு புரிதல் ஏற்படாமல் அதனை பற்றி தவறான புரிதல் அவங்களுக்குள்ள ஏற்படும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் இதை புரியும் இப்போ 20ஆம் தேதி நம்மளுக்கு ஹை 17,622 லோ 17,361 260 புள்ளிகள் ரேஞ்ச் நம்மளுக்கு தினசரி வர்த்தகத்தோட ரேஞ்சே நம்மளுக்கு 100 to 150 புள்ளிகள் தான் 250 பாயிண்ட் ரேஞ்ச் அப்படிங்கும் போது இது ஆப்ஷன் பையர்களுக்கு உகந்த சந்தையாக இருந்திருக்கும் எப்பொழுதெல்லாம் ரேஞ்ச் பெரிசா இருக்குதோ பெரிதாக இருக்குதோ அப்பெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் வர்த்தகத்துல பையர்களுக்கு கொண்டாட்டமான நாள் ஏன்னா ரேஞ்ச் சுருக்கம்ங்கிறது வந்து ஆப்ஷன் பிரீமியத்தை எரோட் பண்றதுக்கு வாய்ப்பா பயன்படுத்திக்குவாங்க ஆப்ஷனை பிரீமியத்தை கரெக்டாக பயன்படுத்திக்குவாங்க அது வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸுக்கு உகந்த நாளா மாறும் எப்பெல்லாம் மார்க்கெட் வால்டைலா இருக்கோ ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ஏன்னா ரெண்டு பக்கமே போகாது மேலையும் போகாது கீழேயும் போகாது ஒன் சைட் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்காது அப்ப என்ன ஆகும்னா மேல போகும்போது கால் ஆப்ஷன் பிரீமியம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சின்ன இழப்பு ஏற்படும் போது ஏன்னா கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படியே கரைஞ்சிடும் அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு மார்க்கெட் கீழே வரும்போது புட் ஆப்ஷனோட பிரீமியம் ஏறும் சடனா ஒரு சின்ன மூவ்மெண்ட் தான் பெரிய மூவ்மெண்ட்ல இருக்க சின்ன மூவ்மெண்ட்டுக்கு ஆப்ஷன் புட்டோட பிரீமியம் கரைஞ்சிடும் சோ இது மாதிரி பண்ணும்போது ஆப்ஷன் பிரீமியம் கரைக்க முடியும் சோ இது வந்து ஆப்ஷன் வால்டைல் மார்க்கெட்னா எப்படி ஒன் சைட் மார்க்கெட்னா ரேஞ்ச் பெருசா இருந்தா எப்படி ஆப்ஷன் வர்த்தகத்துக்கு பையருக்கு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்க பாக்கணும் அடுத்த நாளும் 17,578 லோ 17,326 250 பாயிண்ட் ரேஞ்ச் அதற்கு அடுத்த நாள் பாருங்க 17,610 கை 17,524 லோ 86 புள்ளிகள் தான் ரேஞ்ச் இந்த இடத்துல யாராச்சும் பை பண்ண முயற்சி பண்ணியிருந்தா நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் அடுத்த ரேஞ்ச் 17,843 17,646 197 புள்ளிகள் ரேஞ்ச் அதற்கு அடுத்த நாள் 17,947 அண்ட் 128 ஸோ மார்க்கெட்டோட மூமெண்ட் 128 இருந்திருக்கு அப்போ டோட்டல்டா இந்த வீக்கோட ஹை நம்மளுக்கு என்னன்னு பார்த்துட்டா 17,947 இதுதான் இந்த வீக்கின் சென்ற வாரத்தின் ஹை லோ பார்த்தீங்கன்னா 17,326 அப்போ செவ்வாய்க்கிழமையோட லோ வீக்லி லோவாகவும் வெள்ளிக்கிழமையோட ஹை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வாரத்தின் அதிகபட்ச உச்ச விலையா அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தோட ஓபன் 17,443 17,443க்கு தான் நம்மளுக்கு ஓபன் ஆயிருக்கு மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு இங்க பாருங்க ஓபன் ஆன புள்ளிகள் இருந்து 503 புள்ளிகள் ஏறுமுகமாகவும் ஓபன் ஆன புள்ளிகள் இருந்து 117 புள்ளிகள் இறங்குமுகமும் அப்போ ஓபன்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கோ அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 4 மடங்கு நம்மளுக்கு ஹை போயிருக்கு இந்த ரேஞ்ச் நான் சொல்றது மொத்தம் 620 புள்ளிகள் ரேஞ்சா இருந்திருக்கு அந்த 620 புள்ளி ரேஞ்சில் 503 புள்ளி வந்துட்டு ஓபனுக்கு மேலையும் 117 புள்ளிகள் ஓபனுக்கு கீழே அமைஞ்சிருக்கு ஹை வந்து 17,947 லோ வந்து 17,326 இது வந்துட்டு கடந்த 4 வாரத்தோடது 4 வாரத்துல அதிகபட்சமான ரேஞ்ச் 620 அதற்கு முன்பு வந்து 522 அதற்கு முன்பு 182 அதற்கு முன்பு 576 புள்ளிகள் அதாவது 20ஆம் தேதி to 24 13ஆம் தேதி to 17 6ஆம் தேதி to 9 30 ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் 3 வரை அப்ப இதுல பாத்தீங்கன்னா மிக குறைந்த ரேஞ்ச் 6ஆம் தேதியோட ரேஞ்ச் 6 to 9 ரேஞ்ச் அமைஞ்சிருக்கு
அது அதிகப்படியான விலை 17436 குறைந்தபட்ச லோ 17254 அமைஞ்சிருக்கு. அந்த லோவை நமக்கு பிரேக் பண்ணவே கிடையாது அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும். அப்ப அதற்கு அப்புறம் அடுத்த வாரத்துல பாத்தீங்கன்னா லோ வந்து அந்த லோவை நமக்கு பிரேக் பண்ணவே இல்ல. அதே மாதிரி அதனுடைய ஹை பத்தி 17436 சோ அதற்கு மேல தான் நமக்கு கடந்த இரண்டு வாரத்துல இருந்திருக்கு. அப்ப ஓபன் ஆன புள்ளிகள் அப்படி பாக்கும்போது ஓபன்ல இருந்து அந்த லோ அந்த ரேஞ்ச் நீங்க பார்த்துட்டா தெரிஞ்சிரும். அப்ப மார்க்கெட் வந்துட்டு இந்த வாரம் மட்டும்தான் இந்த வாரம் மட்டும்தான் ஓபனுக்கு கீழே அதிகமான வர்த்தகம் ஆயிருக்கு. அதற்கு அப்புறம் எல்லாம் பாருங்க ஓபன் ஆன புள்ளிகள்ல இருந்து ஹை தான் ஜாஸ்தியா இருந்திருக்கு. அப்போ இது இதனால அப்ப ஓபனுக்கும் ரேஞ்சுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. அப்ப ஓபன் பிளேஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததும் அமைந்துருச்சு. ஏன்னா இந்த டேட்டாஸ் நீங்க எடுத்து பார்க்கும்போது தான் இது புரியும். நீங்க கேண்டில் ஸ்டிக் வீக்லி கேண்டில் ஸ்டிக் மந்த்லி கேண்டில் ஸ்டிக் அண்ட் டெய்லி கேண்டில் ஸ்டிக் எதை பார்த்துட்டாலும் உங்களுக்கு அதனால உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. பிரயோஜனம் இல்லை மீன்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுட்டு அதை பார்க்கணுமோ இல்லையா, அதை மட்டும் பார்த்து நீங்க எடுக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு ஓபன் பிரைஸ்ங்கிறது எவ்வளவு வலிமை மிக்கதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓபனும் ரேஞ்சும் இது மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் நம்ம எடுத்துக்கிறோம். மந்த்லி கான்ட்ராக்ட் செப்டம்பர் 30 தான் மந்த்லி கான்ட்ராக்ட். இதுல 18,000 கால் 17,900 கால் 17,800 புட் அண்ட் 17,900 புட் கொடுத்துருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு கால் ஆப்ஷன் அண்ட் செகண்ட் அதுக்கப்புறம் பிற்பகுதி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஆனா இரண்டோட பிரீமியமும் நம்ம கரைந்திருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்க ஓபன் வந்து அதிகமான புள்ளிகள்ல ஓபன் ஆயிருக்கு, ஹை போயிருக்கு. ஆனா இந்த ஓபனுக்கு கீழே க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ கேப் அப்போட ஓபனுக்கு கீழே க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ என்னன்னா செல்லிங் பிரஷர் வந்திருக்கு. இந்த செல்லிங் பிரஷர் பெருசா வந்திருக்கா சின்னதா வந்திருக்காங்கிறது வேற. ஆனா ஒரு கேப் அப் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கேப் அப்புக்கு மேல க்ளோஸ் ஆகல, ஓபனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னா அப்போ இந்த ஓபன் ஆன பிளேஸும் அதாவது வெள்ளிக்கிழமையோட ஓபன் பிளேஸும் வெள்ளிக்கிழமையோட ஹையும் நம்மளுக்கு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப சப்போர்ட்னு எடுத்துட்டா நம்மளுக்கு 17,800 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட் லெவலா இருக்க போகுது. 17,800 to 1,700 அப்போ இது வந்து கண்டினியூட்டியா எல்லா ரேஞ்சுமே கொடுத்ததுனால எனக்கு தெரிஞ்சு ரேஞ்ச் குறைவா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். 18,000 அப்படிங்கிறது எளிமையா கடந்துருமா அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு அப்படிதான் சொல்றேன். ஆனா நடக்கவே நடக்காதுன்னு சொல்லவே இல்லை. 18,000 இந்த வாரம் கடப்பது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் சற்று கடினம் என்று என்னுடைய எண்ணத்துல வெளிப்படுது. பட் மார்க்கெட்ல என்ன நடக்கலாம், இது நடக்காதுன்னு நினைக்காதீங்க. அதனால மார்க்கெட்டோட ரேஞ்ச் 17,700 to 18,000 இருக்க போது இந்த வாரம் எனக்கு வந்துட்டு ரேஞ்ச் குறைவான வாரமா அமையறக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பட் இது என்னோட கண்ணோட்டம், உங்களோட முதலீட்டு மேலாண்மை உங்களோட வியாபார தந்திரத்தில் தான் பாத்துக்கணும். அப்போ என்னன்னா மார்க்கெட்டை வந்துட்டு ஆனா இந்த வந்துட்டு மிக இது என்னன்னா வெள்ளிக்கிழமையே இதை செஞ்சிருக்காங்க. அதனால வந்துட்டு ஒன்னும் திங்கக்கிழமை பெரிய மூமெண்ட் கொடுத்துட்டா நான் சொன்னது நடக்காது. திங்கக்கிழமையும் வர்த்தகத்தோட இடம் வந்து ரேஞ்ச் குறைவா அமைஞ்சதுன்னா அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ரேஞ்ச் ரொம்ப சுருக்கமாக ஏற்பட்டுறக்கூடான வாய்ப்புகள் இருக்கலாம். அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை நீங்க பயன்படுத்த முடிவு பண்ணிக்கணும். ஆனா நம்மளுக்கு வந்து சென்ற வாரம் அதாவது நம்ம சென்ற முடிவுற்ற வாரத்தோட ஹையுக்கு மேலையும் திங்கக்கிழமை ஓப்பனுக்கு மேல வர்த்தகம் ஆயிட்டு இருந்ததுன்னா சந்தை ஏறுமுகத்துக்குண்டான வாய்ப்பு 18 ஈஸியா கட் ஆயிடும். ஆனா நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமையோட ஹையுக்கு கீழேயும் ஓப்பனுக்கு திங்கக்கிழமை வர்த்தகத்தோட ஓப்பனுக்கு கீழே வர்த்தகம் நடந்துட்டு இருக்குன்னா அது மேல் நோக்கி செல்றதுடான வாய்ப்பை குறைந்து விடும். அடுத்தது அக்டோபர் 7ஆம் தேதியோட கான்ட்ராக்டும் 18,000 கால் 17,900 கால் 17,800 புட் 17,900 புட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு 18,100 கால் அண்ட் 17,700 புட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த 18,000ங்கிறது அடுத்த கான்ட்ராக்டுக்கும் அதே மாதிரி, அதாவது இந்த கான்ட்ராக்ட் எப்படி வர்த்தகமாயிருக்கோ அதே மாதிரி தான் அடுத்த கான்ட்ராக்ட்டும் வர்த்தகமாயிருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு 17,700 18,000 சந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் 18,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ், இதனை கடப்பது கடினம் என்று என்னுடைய எண்ணம். ஆனால் நான் சொன்னதான் நடக்கும்ட்டு இல்லை. பட் இப்போதைக்கு இந்த டேபிளை வச்சு இந்த அட்டவணை வந்து திங்கக்கிழமை மாறிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். ஆனால் திங்கக்கிழமையும் நம்மளுக்கு அட்டவணை இதே மாதிரி அமைஞ்சதுன்னா சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் குறைந்துவிடும். அப்போ அதுக்கு 18,000 பிரேக் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமையோட கைக்கு மேலேயும் திங்கக்கிழமை ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் ஸ்டாண்ட் ஆகும் பொழுது மட்டுமே இதற்கு வாய்ப்பு, 18,000 பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே
வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு எடுத்துக்கணும். இவ்வாறு வந்துட்டு எளிமையாக சந்தையை நாம் எந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க வியாபாரத்தை செய்யணும். இதற்குடன் கட்டண பேச்சு கொடுக்குறோம்னு முதலே சொல்லியிருக்கிறோம், விற்பனை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் நோக்கம் நம்ம வந்துட்டு எளிமையாக சந்தையை பார்க்கணும், எப்ப எந்த டயத்துல பண்ணணும் அது ஆப்ஷன் வர்த்தகத்துக்கு மட்டும்தான் நம்ம அதிகமா சொல்றோம். இதை ஹோல்டிங் பேசிஸோ எந்த இதுவும் நம்ம கொடுக்கறது கிடையாது, ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க, அதாவது உங்களோட பரிந்துரை. ஏன்னா நம்மளுக்கு உங்களோட பரிந்துரை என்ன கொடுக்க, அது நீங்க வந்துட்டு பாசிட்டிவாகவும் கொடுக்கலாம் நெகட்டிவாகவும் கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் ஏதோ ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோஸ்ல வேற என்ன செய்திகள், செய்திகள் மீன்ஸ் நம்ம நியூஸ் பேஸ்ட் எடுக்க மாட்டோம், இந்த அட்டவணைப்படி வேற ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னான வாய்ப்புகள் இருந்தால் அதனை பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.